சங்கர் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்தியன் 2 படத்தின் முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருப்பதால் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் 1996 ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்ற படம் இந்தியன். இதன் இரண்டாம் பாகம் தற்பொழுது உருவாகி வருகிறது. கமல் சங்கர் கூட்டணியில் உருவாகும் இப்படத்தை லைகா நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரித்து வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் வரை இதன் படப்பிடிப்பு சுமூகமாக நடந்து வந்தது. பிப்ரவரி மாதம் 19 நடைபெற்ற சம்பவத்தால் படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்பொழுது நிறுத்தப்பட்ட படப்பிடிப்பு தற்போது வரை தொடங்கப்படவில்லை. இதனிடையே இப்படம் கைவிடப்பட்டதாகவும் செய்திகள் பரவி வந்தன. ஆனால் இதனை படக்குழு திட்டவட்டமாக மறுத்தது. இதனால் இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்புகள் எப்பொழுது துவங்கும் என்ற கேள்வி எழுந்து வந்தது. இந்நிலையில் இந்தியன் 2 படப்பிடிப்பு குறித்த தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதன்படி வருகிற ஜனவரி மாதம் இறுதியில் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் கமலஹாசன் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என கூறப்படுகிறது. மேலும் அடுத்த சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வருவதால் ஒரே மாதத்தில் படப்பிடிப்பை முடித்து கொடுத்துவிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இந்தியன் 2 படம் தேர்தலுக்கு முன்னரே வெளிவந்தால் கமலஹாசனின் அரசியல் வருகைக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதனிடையே அவர் வரும் தேர்தலுக்கு முன்பாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள விக்ரம் படத்தையும் முடித்துவிட அவர் திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிகிறது. பார்க்கலாம் நண்பர்களே, இந்தியன் 2 படத்தையும் விக்ரம் படத்தையும் எப்படி முடித்து கொடுப்பார் என்று. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.